யார் நான் யார் நான் யார் நான் யார் அப்படின்னு சிவாஜி ஒரு படத்தில் சார் அவர் வந்து கத்துற மாதிரி நம்ம இப்போ அந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு கேள்வியை கேட்டு எழுப்பி இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள் மனம் மலரட்டும் நிகழ்ச்சியில் அனைவரையும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த நான் யார் வந்து தெரிஞ்சிருச்சுனாக்கா வந்து தெரியறதோட தெரியறது ஒரு பாதி தான், ஆக்சுவலி பாதின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 20% சொல்லலாம், 30%. அந்த நான் யார்னு தெரிஞ்சுக்கிட்டதில் வந்து நம்ம அனுபவ ஞானமாக ஆகி அதில் வந்து கிரவுண்டிங் ஆகிறோம் பாருங்கள், அதுக்கப்புறம் தான் லைஃபோட ட்ரெண்டே செமையாக மாறும். இல்லை தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு பெரிய, அப்படி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் கூட இதெல்லாம் டைப் பண்ணிட்டா அதில் அந்த மெசேஜ் கம்ப்யூட்டரில் இருக்கும், அப்போ கம்ப்யூட்டரும் ஒரு ஞானமடைஞ்ச ஒரு இது தான், அதுக்கும் அந்த அறிவு கிடச்சதுன்னா கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா இந்த மெசேஜை ஒரு கம்ப்யூட்டரில் எவ்வளோ மெசேஜஸை சேர்த்து வைக்க முடியும், எவ்வளோ விஷயங்கள் அப்போ அதில் இருக்குது. அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து நம்ம அறிவாளின்னு அறிவாளி இல்லை ஒரு ஞானின்னு சொல்லிட முடியாது இல்லையா. அது மாதிரி அந்த ஞானம் வந்து உள்ள மலரணும், அந்த ஆன்ம ஞானம் வந்து உள்ள மலரணும். அப்போது நம்ம இன்னும் கான்செப்டில் வந்து புரிஞ்சிக்கிட்டே வரோம் அப்படின்னா, மற்ற எந்த இந்த தேகம் நான் அல்ல, இந்த எண்ணங்கள் அது நான் அல்ல, இந்த உணர்ச்சிகள் அதுவும் நான் அல்ல, வேற இன்னும் நிறையா லேபிள்ஸ், இந்த பேர் பொசிஷன்ஸ் உறவுகள் இது எதுவுமே நான் இல்லை, என்னோடது இல்லை. அப்போ நான் யார் அப்படின்ற கேள்வியில் வந்து நம்ம நின்னோம். இதெல்லாமும் தாண்டி நான் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கு நான் யார்னா நான் ஒரு ஆத்மா. ஆத்மானா எப்படி அது, அதுக்கு ஏதாவது ஒரு வேற ஏதாவது இது இருக்கு அப்படின்னாக்கா அது ஒற்றை அணு அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு அணு அணுத்துகள். அதுக்கு உருவம் இருக்கா அப்படின்னாக்கா அதுக்கும் உருவம் கிடையாது, அதுக்கும் உருவம் கிடையாது. இது ஸ்பேஸ் அப்படிங்க, வெட்ட வெளிதான் அது. இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா கடலில் இப்போ அலைகள் இருக்குது, அதுலேருந்து ஒரு துளி வந்தாலும் அந்த ஒரு துளி தண்ணியானாலுமே கடல் தண்ணி எடுத்து வாயில் நீங்கள் வச்சிங்கனாக்கா உப்பு கரிக்கும். அந்த கடலின் தன்மை அத்தனையும் அந்த ஒரு துளி தண்ணியில் இருக்கிற மாதிரி இந்த பரமாத்மாங்கிற அந்த பெரிய பரம்பொருள் இருக்கிற அந்த விஷயம் வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆத்மான்ற ஒரு தேகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்மாலையும் அந்த அணுவோட அளவு இருந்தாலும் அதுலேயும் அந்த பரமாத்மாவோட அம்சம் அதுக்குள்ளேயும் இருக்குது. அதை ஜீவன் ஜீவனாக இந்த இந்த உடல் எடுத்து அதில் உயிரோடு வந்திருக்கனால இந்த ஜீவனுக்குள் அது இருக்கனால அந்த ஜீவாத்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆத்மா தான் நான் அப்படிங்கிறதுல நம்ம அப்பப்போ இப்போ என்ன பண்ணி ஆகணும் அடுத்தது அப்படின்னாக்கா இதை தியானம் மூலமாக உணர வைக்கிறோம். இதில் ஒரு உயர்ந்த நிலையை அந்த அதுலேயே வந்து டெப்த்தில் கொண்டு போய் இதை உணர வைக்கிறது. உணர்ந்துட்டு நீங்கள் தியானத்தை முடித்து இதுலேருந்து நல்ல டீப் ஸ்டேட்டில் இருந்துட்டு நீங்கள் வெளியில் வந்து திருப்பி இந்த உலகத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த அனுபவத்துலேருந்து விடுபட்டு திருப்பி நம்ம எங்கே இருக்கிறோமோ எப்பொழுதும் போல் அந்த இடத்துல இருக்க போகிறோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அங்கே கிடைச்ச அந்த அனுபவத்தோட நினைவில் நாம் இருக்கிறோம். அப்போது இந்த நினைவு நமக்கு நல்ல மேலோங்க 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 இந்த தேகம், இந்த தேகத்தோட சம்பந்தப்பட்ட உறவுகள், இந்த தேகத்தோட சம்பந்தப்பட்ட பொசிஷன்ஸ், இந்த தேகத்தோட சம்பந்தப்பட்ட ஸ்டேட்டஸ், இந்த தேகத்தோட சம்பந்தப்பட்ட ஃபினான்ஸு பணம் மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்துலேயும் நாளையும் நம்ம மனசில் சஞ்சலம்ங்கிறது ஏற்படவே ஏற்படாது. ஏன்னா டோட்டலாக நீங்கள் வந்து நான் சோலுங்கிறதுல கிரவுண்டிங் ஆகாது. ஐ ஆம் நாட் திஸ் பாடி, ஐ ஆம் நாட் திஸ் வாண்டரிங் மைண்ட், ஐ ஆம் நாட் திஸ் சேஞ்சிங் இமோஷன்ஸ். இந்த இமோஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது, மைண்டு தாட்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த பாடி நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த முக அமைப்பு எனக்கு இப்போ கிடையாது. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு விஷயம் இன்னும் ஒரு வேறு மாதிரி மாறப்போகுது. இந்த தலைமுடி இன்னும் வெள்ளையாகிடப்போகுது. இப்படி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. இந்த மாறிக்கிட்டே இருக்கிறதுல மாறாத வஸ்துவாக உள்ள ஒன்று இருக்குல்ல, அதுதான் நான், அதுதான் நான். இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நவ் அண்ட் தென், அப்பப்போ எப்பப்போ டைம் கிடைக்குதோ எப்பப்போ முடியுமோ இந்த தேகம் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, இந்த உணர்ச்சிகள் நான் அல்ல, இந்த எண்ணங்கள் நான் அல்ல. Who am I? I am the soul. நானே ஆத்மாவாவேன் அப்படிங்கிற
நினைவில் அப்பப்போ நம்ம இருக்கிறது, அப்பப்போ கொஞ்சம் கண்ணை மூடி அதை உணர்கிறதுக்கான முயற்சிகளை செய்கிறது. இதை செய்ய செய்ய தான் இந்த ரியல் லான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட பேர் உண்மை என்ன சொல்ல வராங்க மகான்கள் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்துக்கு அது வந்தாலொழிய அது புரியவே புரியாது, உணரவே முடியாது. தேன் நல்லா இருக்குது அப்படின்னு கூகுளில் நிறைய நீங்கள் மெசேஜ் படித்து, தேன் பாட்டில் கடை, தேன் இந்த கடையில் எல்லா விதமான தேனும் விற்கணும், அந்த கடையில் போய் தேனா பாட்டிலில் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆனால் ஒரு சொட்டு கூட எடுத்து நாக்கில் நக்கியே பார்க்கல அப்படின்னாக்கா தேனோட அனுபவம் எப்படி கிடைக்காதோ? அதே தான் ஆத்மாவோட விஷயமும். அது அனுபவத்துக்கு வராத வரை ஞானிகள் வார்த்தையில் ஒன்றுமே நமக்கு வந்து விளங்கி கொள்ள முடியாது. அவங்க என்ன சொல்ல வராங்க? வெட்ட வெளிதனை மெய்யென்றிருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி, குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி அப்படின்னு பாடுறாரு குதம்பை சித்தர். வெட்ட வெளியே மெய்யென்றிருப்போர்க்கு, வெட்ட வெளினா இந்த பர வெளியை சொல்கிறார், இந்த பரமாத்மாவை சொல்கிறார். அதே மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி அப்படின்னு. அப்போது நம்ம ஞானிகளுடைய வார்த்தைகள், மகான்களுடைய வார்த்தைகள் வெறும் நான் படிச்சுக்கிட்டு இருந்தாலும், தினந்தோறும் பைபிள் படிக்கிறேன், தினந்தோறும் குரான் படிக்கிறேன், நான் தினந்தோறும் வந்து பகவத்கீதா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுலையோ, தினந்தோறும் கோயிலுக்கு போகிறேங்கிறத சொல்லிக்கிறதுலையோ, தினந்தோறும் பூஜை பண்ணுறேன்ற சொல்லிக்கிறது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதெல்லாம் எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அதை தாண்டி அனுபவ ஞானமாக அது ஆச்சா, அனுபவிச்சனா, தேனை வாங்கி நாக்கில் எடுத்து தடவுனா அந்த ருசி என்னன்னு கண்டனா, அட ஃபுல் தேன் பாட்டில் குடிக்க வேண்டாம், ஒரு துளி ருசி, அது மாதிரி ஒரு துளி நீங்கள் வந்து டிவினிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உள்ளே வரும்பொழுது அந்த ரியலாக அந்த நான்கிற இதை வந்து இந்த நீ இந்த நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கோன்னு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே அப்போ தான் புரியும். இல்லைன்னா அந்த நான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறத நம்ம எவ்வளோ ஒரு அறியாமையில் இருக்கிறோன்னா அவ்வளோ ஒரு அறியாமையில் நாம் இருக்கிறோம். நம்மளோட நான் நம்ம நினச்சிட்டு இருக்கிற நான் வந்து ரொம்ப 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 லிமிட்டட்னா ரொம்ப லிமிட்டட். அது எவ்வளோ லிமிட்டடுங்கிறத அடுத்த எபிசோடில் நாம் உணரலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நேயர்கள் அனைவரையும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.